பொதுவா நம்மள யாராச்சும் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படினா நம்ம வந்து மருத்துவர் கிட்ட தாங்க போவோம். அந்த மருத்துவர் நம்மள வந்து தொட்டு அந்த தொடு உணர்ச்சி மூலமா தான் நமக்கு என்னென்ன வியாதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க அப்படிங்கறது பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இந்த ஆண்டு இரண்டு மருத்துவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒருத்தங்களை தொடாமலேயே அவங்களுடைய உடல்கள்ல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட உடல்நிலை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து சென்சார் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சென்சார் பகுதி எங்க இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்காக அவங்களுக்கு உலகிலேயே மிக சிறந்த விருதான நோபல் பரிசு வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டு மருத்துவ விஞ்ஞானிகளும் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்தவங்க. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி சு பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகள் யாரால ஒருவரையாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்குங்க. அந்த வகையில் இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து விறகுகள் வச்சு தான் நம்ம வந்து சமையல்லாம் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எரிவாயுக்களாக இருக்கட்டும் மின்சாரம் மூலியமாக சமைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி படிப்படியாக வந்து ஒவ்வொரு இது வந்து போய்கிட்டே இருந்ததுங்க. ஆனால் இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில தான் இந்த ஒரு நவீன கண்டுபிடிப்பை மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த நவீன சூரிய அடுப்போட காட்சி தொகுப்பையும் வரலாறையும் பார்த்துட்டு வந்துடலாம். நாம் உண்ணும் உணவு எப்போது முதன் முதலில் சமைக்கப்பட்டது என்பது தொல்லியல் ரீதியாக இன்றும் மிக துல்லியமாக அறியப்படவில்லை. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதன் அடுப்புகள் தோன்றியதும் சமைக்க துவங்கிவிட்டான் என்பது மானிடவியலாளர்களின் கருத்தாகும். சமைத்தல் என்பது மனிதனின் முக்கியமான அம்சம் என ரங்கும் குறிப்பிடுகிறார். இது மனிதனுடைய நேரத்தையும் வேலையையும் இலகுவாக்கியதால் மூளை வளர்ச்சிக்கு வித்திட்டது என்று கூறுகிறார். மேலும் ஆரம்ப கால மனிதர்களின் குடல் அளவின் சதவீதம் குறைவது மற்றும் நேரடியாக மூளை வளர்ச்சியை அதிகரித்திருக்கும் என்று அவர் மதிப்பிடுகிறார். அன்றைய காலம் முதல் உணவு மற்றும் சமையற்கலை கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் ஐரோப்பியாவில் உணவு ஒரு உன்னதமான அடையாளமாக மாறியது. 19 சமையற்கலை என்பது ஒரு நாட்டின் அடையாளத்தை பிரதிபலிப்பதாக மாற்றமடைந்தது. நவீன உலக கண்டுபிடிப்புகளில் உணவு வரலாறு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ளன. 1800 பெஞ்சமின் தாம்சன் அடுப்பு என்று அழைக்கப்படும் இரும்பு அடுப்பை கண்டுபிடித்தார். இது மிகவும் பெரிய அளவு சமையலறைகளுக்காக வடிவமைக்கப்பட்டது. பல சமையல் பானைகளை சூடாக்கக்கூடிய ரம்ஃபோர்ட் அடுப்பில் நெருப்பு ஆதாரமாக ஒவ்வொரு பானைக்கும் வெப்பநிலை தனித்தனியாக கட்டுப்படுத்தும் வகையில் இருந்தது. இருப்பினும் ரம்ஃபோர்ட் அடுப்பு சராசரி வீட்டு சமையல் அறைக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. ரேத்தியான் கார்பரேஷனின் பொறியியலாளர் பெர்சி லெபரோன் ஸ்பென்சர் நுண்கலை அடுப்பை தயாரிக்கும் காந்தங்கள் பற்றிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது அவரது சட்டைப்பையில் இருந்த மிட்டாய் உருகியிருப்பதை கண்டுபிடித்தார். அவர் நுண்ணலை கதிர்வீச்சை மேலும் பரிசோதித்து வெப்பத்தை பயன்படுத்துவதை விட உணவை விரைவாக சமைக்க முடியும் என்பதை உணர்ந்தார். 8 பிறகு தனது முதல் வணிக நுண்ணலை அடுப்பை தயாரித்து 1967 முதல் அதன் முதல் பதிப்பை வெளியிட்டது. இன்று அவை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. தற்போது பாராபோலிக் குக்கர் எனப்படும் சூரிய ஒளி அடுப்புகளை மக்கள் மத்தியில் பிரபலமாக தொடங்கியுள்ளது. அந்த வகையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆய்வு மையம் சூரிய ஒளி அடுப்பு வடிவமைத்துள்ளது. சூரியனில் வெளிப்படும் வெப்ப கதிர்களில் அதிக ஆற்றலை கொண்டுள்ளன. பொதுவாக பாராபோலிக் சூரிய ஒளி அடுப்புகளுக்கு வெப்ப பொறி தேவையில்லை. ஏனெனில் பிரதிபலிப்பில் இருந்து வரும் ஒளி சமையல் பாத்திரத்தில் இறுக்கமாக கவனம் செலுத்துகிறது. அவை அதிக வெப்பநிலையில் சமைக்கின்றன. அதிக மின் கட்டணம் எரிவாயு சேமிப்பை கருத்தில் கொண்டு உருவாக்கியுள்ளது இந்த ஆய்வு மையம். இதுபோன்ற கண்டுபிடிப்புகளையும் அதனது கண்டுபிடிப்பாளர்களையும் உலகிற்கு அறிமுகம் செய்வதில் சு பெருமிதம் கொள்கிறது. இவ்வளவு நேரம் எல்லாருமே காட்சி தொகுப்பை பார்த்து கண்டு கழிச்சிருந்திருப்பீங்க. காட்சி தொகுப்புல பார்த்த மாதிரியே ஒரு புதிய நவீன கண்டுபிடிப்பை பத்தி விளக்குறதுக்காக சென்னை அண்ணா நகரில் உள்ள மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் மொஹமத் அப்பாஸ் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
இந்த புதிய கண்டுபிடிப்பு பார்க்குறப்பவே வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு? கண்டிப்பாக, இதோட நேம் வந்து சோலார் பாரபோலிக் குக்கர் அப்படிம்பாங்க. சூரிய ஒளிச்சத்தின் மூலியமாக, சூரிய ஒளியின் மூலியமாக நம்ம வந்து ஒரு அடுப்பு தான் அது. சூரிய ஒளியின் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு குக்கர். இந்த குக்கர்ன்றது ஒரு லிமிடேஷன் பண்ணாமல் சூரிய ஒளியின் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு அடுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்பவே புதிய முறையில் வந்து நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து சூரிய ஒளியில் மின்சாரம் நம்ம உபயோகிக்கலாம் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சமைக்கிறது அப்படின்றது நான் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இல்லை, கண்டிப்பாக இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து சோலார் அப்படின்றது த்ரூ சூரிய ஒளியின் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது சோலார் மூலியமாக சோலார் பேனலை வச்சு எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எரிபொருள் தேவைகளை வந்து நம்ம குறைக்கணும். இன்றைக்கு அதிகமான அடுப்புகள் இருக்குல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் உள்ள அடுப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருளை வச்சு எல்பிஜி கேஸை வச்சு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். த்ரூ எல்பிஜி கேஸை வச்சு நம்ம ஸ்டவ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டில் உள்ள சமையல் வந்து நம்ம குக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சேம் கான்செப்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக போனீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கர்னு சொல்லுவாங்க. அது எலக்ட்ரிக் ஃபர்னஸை வச்சு அது மூலியமாக ஹீட் பண்ணி வீட்டில் உள்ள அடுப்புகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் மின்சாதனத்தையும் யூஸ் பண்ணாமல் எரிபொருளையும் பயன்படுத்தாமல் சோலார் பாரபோலிக் மூலியமாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சமையல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் சோலார் பாரபோலிக் குக்கர் அப்படின்ற இந்த கான்செப்ட். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டிலலாம் பொதுவாக சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே சமையல் அறைன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? இது வந்து நம்ம வந்து சமையல் அறையில் வச்சு கூட நம்ம வந்து சமைக்கலாமா, இல்லைன்னா வெளியே ஏன்னா சூரிய ஒளியில் பட்டு தான் இது வந்து சமைக்க முடியும்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி சந்தேகம், இது வந்து நீங்கள் சமைக்கணும்னா கண்டிப்பாக வீட்டு உள்ளே வச்சு சமைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் இல்லை வீட்டினுடைய மொட்டை மாடியில், ஏன்னா அந்த சன்லைட் வந்து டைரெக்டாக இதில் படணும். ஸோ அந்த மாதிரியான செட்டப்பில் தான் இதை பண்ணணும். இப்போ நீங்கள் இது சமைக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வழியில் வெயில் நின்று எப்படி சமைக்கிறதுன்ற மாதிரிலாம் நிறையா க்வெஸ்சன்ஸ் வரும். என்னுடைய சஜஷன் என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு அம்பரலா மாதிரி ஒரு பெர்மனன்ட் செட்டப் ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். அவங்க நிற்கிற இடத்துல யார் நின்று சமைக்கிறாங்களோ, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர், நம்மளை வந்து ஒரு இன்னொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது எடுத்துகிட்டு போகும். அது இல்லாமல் வந்து நிறையா கிராமங்களில் மலை கிராமங்களில் எரிபொருள் தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். பட் எரிபொருள் அங்கே கொண்டு போக முடியாது. அந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரி சோலார் குக்கரை வந்து நம்ம ஈஸியாக வந்து சோலார் குக்கர் மூலமா நம்ம சமையல் வந்து சமைச்சுக்கலாம். ரொம்பவே அருமையான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு இந்த இயந்திரத்தை உருவாக்கியிருக்கீங்க? எஸ் கண்டிப்பாக, இது வந்து இப்போது சோலார் பாரபோலிக் குக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு டிஷ்ஷு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட். இது இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா சில ஸ்பெஷாலிட்டி இதில் எப்படி கொடுத்துருக்கோன்னா, இந்த சோலார் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆட்டோ ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சன்லைட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கிழக்க உதிச்சு மேற்க மறையும் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ மார்னிங்கில் டில் ஒரு 7:00 ஒரு 11 அந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது ஈஸ்ட்டு சைடு வந்து கிழக்க வந்து நல்லா இதை வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் கவுத்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா சன்லைட் இங்கே வந்து படும். இதுவே ஒரு 12:00 மேலே ஒரு மதியத்திற்கு மேலே என்ன ஆகும்னா அந்த சூரியன் வந்து மேற்கு நோக்கி மறையும் போது இந்த டைரெக்ஷனில் இருக்கிற இது வந்து சூரியன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடிக்கும். அப்போ அதை இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து நாங்கள் ரெண்டு விதமான இது வச்சுருக்கோம். சுவிட்சு மூலியமாக நீங்கள் இதை ஆட்டோ ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இதை நார்மலாக ஃபிக்ஸ்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காரணம் என்னென்னா அந்த ஹீட் எனர்ஜியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ சன்லைட் எந்த லொக்கேஷனில் அடிக்குதோ எந்த டைரெக்ஷனில் அடிக்குதோ அந்த டைரெக்ஷனை நோக்கி இந்த டிஷ்ஷு வந்து வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த குக்கிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குக்கிங் டைம் நடக்கும். அப்போ நாங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு விதமான இது பண்ணியிருக்கோம். ஒன்று மேனுவலாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இந்த டைரெக்ஷன் தென் இந்த டைரெக்ஷன். இது அதே சன்லைட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா நீங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம். ஒரு செட்டன் ஸ்டேஜில் ஒரு 1 hour கிட்ட, இப்போ மதியான வேலையில் நீங்கள் சமைக்கிறீங்க ஒரு 12 ஒரு 2 நீங்கள் குக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க லன்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிஷ்ஷு வந்து ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கலாம். அப்போ சன்லைட் வந்து ஆல்மோஸ்ட் உச்சியில் இருக்கும், அப்போ டைரெக்டாக இதில் வந்து படும். அதே ஈவினிங் நீங்கள் பண்ணும்போது வெஸ்ட்டை நோக்கியே வைக்கணும். இதே மார்னிங் பண்ணுறீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்டை நோக்கி வைக்கணும். அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நாங்கள் அடிஷனலாக இதில் ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்டிஆர் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சோலாரோட லைட்டிங்ஸ் எப்படி இருக்கோ அந்த லைட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இது வந்து ஆட்டோ ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். த்ரூ எல்டிஆர் சென்சார் இருக்குது. அந்த சென்சார் மூலயமா என்ன பண்ணுன்னா
அந்த அந்த சோலார் அதாவது சன்லைட் எந்த டைரக்ஷனுக்கு சன் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனுக்கு இந்த பேனலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருட்கள்லாம் உபயோகித்து இந்த நவீன சூரிய அடுப்பை உருவாக்கியிருக்கீங்க? எஸ் கண்டிப்பாக, இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மைல்டு ஸ்டீல் தான், எம்எஸ்ல உள்ளது தான், ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் தான். அப்புறம் இந்த டிஷ்ஷு, ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் தனியாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டிவியோட டிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சன் டைரக்ட் D2H அந்த மாதிரியான டிஷ்ஷு, ஓல்டு டிஷ் இருந்தால் அன்யூட்டிலைஸ் யூஸ் பண்ணாததாக இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டிஷ்ஷை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே இந்த பாரபோலிக் ஷீட், இது இந்த பாரபோலிக் ரெஃப்ளெக்டர் ஷீட்னு சொல்லுவாங்க, இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு குக்கர் யூனிட்டு. அப்புறம் இதனுடைய ஓரியன்டேஷன் பண்ணி காட்டுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் அடிஷனலாக இதில் பார்த்தா தெரியும், இங்கே ஒரு ஸ்பர்கியர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்போம், ஒரு டிசி மோட்டர் கொடுத்துருப்போம். இந்த டிசி மோட்டார், இந்த ஸ்பர்கியர் அரேஞ்ச்மெண்ட், இது மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு, இதுதான். ஸோ இந்த போர்டில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சும் வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் தென் மேனுவல். ஆட்டோமேட்டிக்கோட யூஸ் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்டிஆர் சென்சார் வந்து சன்லைட்டோட பொசிஷனை பொறுத்து, இதுதான் எல்டிஆர் சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்டிஆர் சென்சார் வந்து அந்த சன்லைட்டோட பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை இதில் பட்டு எந்த டைரக்ஷனில் அது இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு இந்த டிஷ்ஷை வந்து ட்ராக் பண்ணோம். இந்த டிஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே பிகினிங்கில் சொல்லியிருக்க மாதிரி கிழக்கிலேருந்து மேற்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அப்போ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக டில்ட் ஆகும். ஒருவேளை இந்த சம்டைம்ஸ் எல்டிஆர் சென்சாரில் ஏதோ இஷ்யூஸ் வருது, தண்ணி பட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோ ட்ராக்கிங்கில் நம்ம இன்னொரு கான்செப்ட் வச்சுருக்கோம், மேனுவல் மெத்தட்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த பட்டன் கீழேயே நான் காமிச்சிருப்போம் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டில், அந்த பட்டனை வந்து நீங்கள் மேனுவல் மோடுக்கு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எய்தர் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ, எய்தர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ரொம்பவே சிறப்பான முறையில் நீங்கள் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் உபயோகிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க, ஆனாலும் இதில் வந்து இந்த பேட்டரி அப்படின்றது நம்ம எதுக்கு வந்து உபயோகப்படுத்துறோம்? கண்டிப்பாக, ஆக்சுவலாக இதில் நீங்கள் நான் ஓரியன்டேஷன் ஒரு வேர்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கான்செப்டுக்காக இல்லை அந்த டெக்னாலஜி அட்டைன் பண்ணணும்னா தான் நமக்கு இந்த பேட்டரி தேவை. அதர்வைஸ் இந்த பேட்டரி தேவையில்ல, இந்த யூனிட் பட்டு போதும். இப்போ இந்த பேட்டரின்றது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டில்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் பேட்டரி வேண்டாம், நீங்கள் அந்த மாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா மேனுவலாகவே நீங்கள் இதை வந்து டில்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது நாங்கள் வச்சுருக்கிறது ஆட்டோ ட்ராக்கிங், கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி. மேனுவலாகவே இதெல்லாம் வேண்டாம் சார், பேட்டரி வேண்டாம், ஸ்பர்கியர் அரேஞ்ச்மெண்ட் வேண்டாம், இந்த யூனிட்டே தேவையில்லை, நான் ஒன்லி இந்த டிஷ் மட்டும் இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷவே நம்ம மேனுவலாக எந்த டைரக்ஷன் பண்ணுமோ அந்த டைரக்ஷன் நம்மளே டில்ட்டிங் பண்ணிக்கலாம், டில்ட் பண்ணி அங்கே லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், பேட்டரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இயந்திரத்தில் நீங்கள் வந்து இந்த பாராபோலிக் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இது பார்க்குறதுக்கு வந்து அலுமினியம் மாதிரியே தான் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம அலுமினியம் வச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஷீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு தான் சொல்லுவாங்க. இதனுடைய இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு தான். இது பதிலாக நீங்கள் மிரர் ஷீட்டு கூட வைக்கலாம், மிரர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளாஸ் கூட. பட் அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அது ஏன்னா உடஞ்சிரும் டேமேஜ் ஆயிரும்ன்ற பயம் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ஆகாது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷீட் வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அலுமினியம் ஃபாயில் ஷீட் நீங்கள் ஈவன் நீங்கள் பேக்கிங் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஃபுட் பேக்கிங் பண்ணுறாங்கல்ல, ஃபுட் பேக்கிங் கவர்னு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு தான் சொல்லுவாங்க, ஏன்னா ஹீட் வந்து அப்படியே இருக்கணும், ரீட்டைன் ஆகணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஷீட்டு தான் அது. சரி, அதே மாதிரி இந்த வந்து இரும்பும் வந்து வெப்பத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் நம்ம வந்து இரும்பையும் உபயோகித்து சமைக்க முடியும். இரும்பு வெப்பத்தை கடத்தும், பட் ரெஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும், கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அலுமினியம் வில் பி த பெட்டர், ஆல்சோ கிளாஸ் ஷீட்டு, இந்த மாதிரி ஷீட்டு வச்சுட்டா ஈஸி உங்களுக்கு. இந்த நவீன அடுப்பு எப்படி செயல்படுது அப்படின்றத கொஞ்சம் செஞ்சு காட்டுறீங்களா? ஏதாவது பாலோ இல்லைனா தண்ணியோ ஏதாச்சும் வந்து எங்களுக்கு வந்து சூடுபடுத்தி காட்டு, ஒரு மில்க் கூட ஹீட் பண்ணி காட்டலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன சூரிய அடுப்புல பால் வந்து எப்படி சூடுபடுத்தலாம் அப்படின்றத நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்க.
இப்போ ஏற்கனவே நீங்கள் கேட்ட மாதிரி குக்கருடைய சைஸை விட அதாவது டயாவை விட இது கொஞ்சம் அகலமான பாத்திரம். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த போல்ட் நட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். இது ஏன் டைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கிண்டும் போது இப்போ ஏதாவது ஒரு குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்பு வந்து நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த டயத்தில் இது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிடலாம், வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நவீன சூரிய அடுப்பில் வந்து பால் வந்து ஊற்றிட்டோம். இது வந்து எப்படி கொதிக்குது, எப்படி சூடாகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக நானும் ரொம்பவே ஆர்வமாக வந்து காத்துட்டு இருக்கிறேன். இது கொதிச்சதுக்கப்புறம் இது எந்த முறையில் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். பாலோட வாசனை வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா வருது. அது மட்டும் இல்லாமல் ஆவியும் பயங்கரமாக ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது இப்போ என்ன நிலையில இருக்கு நம்ம எடுத்து பார்த்துடலாமா? கண்டிப்பா. ரொம்பவே சிறப்பான முறையில் இயற்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு எரிவாயுவோ எதுவுமே இல்லாமல் மிகச்சிறந்த முறையில் ஒரு பாலை எப்படி இயற்கையான முறையில் சூடுபடுத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இதை பார்க்கும் பொழுது நம்ம வந்து பால் மட்டும் இல்லை, இனிமே வந்து நிறைய விதமான துரித உணவுகள் எல்லாமே வந்து சமைக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன். செய்முறை விளக்கம் பத்தி ரொம்பவே சிறப்பான முறையில பாத்துட்டோம். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ இதுல வந்து நம்ம வந்து குக்கருக்கான வடிவத்தை வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஆனா வந்து இதுல வந்து நிறைய விதமான பாத்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்றப்போ அதற்கு வந்து எந்த மாதிரியான வடிவத்தை இதுக்கு கொடுப்பீங்க? எஸ் கண்டிப்பா. இப்போ இந்த இந்த இடம் பாத்தீங்கனாலே தெரியும், இந்த குக் இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் இல்லாம நாங்க சும்மா ஜஸ்ட் போல்ட் அண்ட் நட் போட்டுருக்கோம். இது ஆக்சுவலி இட் இஸ் நாட் எ எண்ட் ப்ராடக்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃபைனலான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஃபைனல் ப்ராடக்டாக போகும்போது இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இது குக்கர் கீழே விழாமல் நல்லா ஹோல்டு ஆகிறதுக்காக தான். இன்கேஸ் இந்த போல்டன் நைட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா அது குக்கர் நம்படியில் எடுத்துடலாம். ஒரு வேளை நீங்கள் ஒரு கடாய் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த குக்கர் இருக்கிற இடத்துல மேலே உள்ள போர்ஷனில் மட்டும் நீங்கள் கடாயை வச்சிடலாம். நோ ப்ராப்ளம். அந்த சைஸை வந்து நீங்கள் இப்போ ஒரு விறகு அடுப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கல் இருக்கும், நாலு மூணு பக்கம் கல் வைப்போம், அந்த கல்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் இந்த டயாமீட்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வெசல்ஸ்க்கு, வெசலை பொறுத்து. அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து டெமோக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு நவீன கருவி வந்து வெளியே போகும்பொழுது இதே மாதிரி உருவத்தில் தான் இருக்குமா, இல்லைன்னா இதை விட சின்னதாக அந்த மாதிரி எப்படியாச்சும் இருக்கும்? ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெகுலரான அவங்களுடைய சமையல் சமையல் விஷயங்களை இதிலேயே பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க ஃபேமிலி கெப்பாசிட்டி கொஞ்சம் நிறையா இருக்காங்க, ஒரு 10-15 மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா இந்த சைஸிங் மட்டும் பேரபோலிக் சைஸிங் மட்டும் வேறுபடும். அந்த மாதிரி சைஸை பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே அதற்கு ஏகப்பட்ட விதத்தில் செலவாகும் இல்லையா, இந்த இயந்திரம் கண்டுபிடிக்க உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? இல்லை இது வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு இதாக கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 8,000 to 10,000 ஆச்சு. இதுவே நீங்கள் ரியலாக ப்ராடக்டாக பண்ணணும், மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் அதெல்லாம் பண்ணணும்னா அரௌண்ட் சேம் காஸ்டில் ஒரு 8,000 அந்த மாதிரி கூட ஒரு இந்த மாதிரி குக்கர் செட்டப் வந்து ரெடி பண்ணலாம். இதுவே நீங்கள் இந்த ஓரியன்டேஷன்லாம் இல்லாமல் வாங்குறீங்கன்னா ஒரு 6,000 கூட 5,000 to 6,000 கூட நீங்கள் அந்த இதை வச்சுக்கலாம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு 5,000 to 6,000 அதிகமாகுதுன்னு யோசிக்காமல் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு வீட்டில் வந்து மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சிலிண்டரோட விலை இன்றைக்கி வந்து அபவுட் 900 rupees அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 6,000 இல்லை 5,500 rupees ஆகுது. அந்த 1 இயருக்கு உண்டான இது மட்டும் தான் இதில் இருக்கும். அதர்வைஸ் மற்ற எல்லாமே வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதோட மெயின் வந்து நோ மெயின்டெனன்ஸ், இதில் ரிப்பேர் ஆகிறதோ இல்லை மெயின்டெனன்ஸோ இல்லை சர்வீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த விதமான இதுவும் இல்லை, ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் குக் பண்ணும்போது மட்டும் வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை பக்கவாட்டிலையோ இல்லை வீட்டோட மொட்டை மாடியிலையோ வச்சு நீங்கள் குக் பண்ணணும்.
அதே மாதிரி இப்போ இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உபயோகப்படுத்தணுமா, அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை மாத்தணுமா, இல்லை வந்து எவ்வளவு நாட்கள்னாலும் இதை உபயோகப்படுத்தலாம், இந்த ஷீட்டை எவ்வளவு வருஷம்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், இது வந்து எந்த வகையிலேயே டேமேஜ் ஆகாது. அன்லஸ் ஒரு ஹோல்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரியோ இல்லைனா ஏதாவது தேவையில்லாமல் பெயிண்ட் ஏதாவது பட்டுடுச்சுன்னா டைரக்டா சன்லைட் இந்த ஷீட்ல போய் படாது. ஸோ அதர்வைஸ் இந்த ஷீட் ஒன்றும் ஆகாது, இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கண்டுபிடிப்பு நம்ம புதுசாக கண்டுபிடிக்கும் அப்படின்னாலே அதற்கு வந்து ஒரு சில நாட்கள் இவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய வேரியஸ் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நாங்கள் இந்த செட்டப் ரெடி பண்ணுறது ஒரு 3-4 days பிளான் பண்ணோம், இதை ப்ரிப்பேர் பண்ணோம். இவ்வளவு நேரம் மிகச்சிறந்த முறையில் சூரிய ஒளியில இயங்கக்கூடிய இந்த அடுப்பு பத்தி ரொம்பவே சிறப்பான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க, நன்றி. நன்றி. இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில சூரிய ஒளியில இயங்கக்கூடிய அடுப்பு பத்தி ரொம்பவே அருமையான முறையில மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தோட பேராசிரியர் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான முறையில விளக்கங்கள் கொடுத்தாங்க. இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தான் ரம்யா அசோக். நன்றி, வணக்கம்.